ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைக்காலஜி இன் தமிழ். நான் டாக்டர் ஜிதேந்திரா. இன்றைக்கு வீடியோவில் நம்ம பொறாமை அப்படின்ற இந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஏன் இந்த விஷயத்தை பற்றி பார்க்கணும்? ஏன்னா இந்த உலகத்தில் இருக்க நிறைய பேருடைய ரொம்ப முக்கியமான பிரச்சனை இதுதான். இது நமக்கும் இருக்கா அப்படின்னு நம்ம உற்று பார்த்துக்கிறது மூலமாக நம்ம வாழ்க்கையை எப்படி நம்ம சந்தோஷமாக மாற்றிக்கிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் பொறாமையாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரச்சனை அவங்க வாழ்க்கையில் சால்வே ஆகாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொறாமைக்கு முடிவே கிடையாது. இதே நான் ஒரு வீடியோவா பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு தெரியுதோ இல்லையோ எல்லார்கிட்டயும், என்கிட்டயும் இந்த பொறாமை அப்படின்ற ஒரு விஷயம் மனசுல ஏதோ ஒரு மூலையில சின்னதா உட்காந்துகிட்டு இருக்கும். யாரையாவது பார்க்கும்போது, அவனை பார்த்தியா அவனுக்கு எவ்வளோ ஈஸியாக கிடச்சிருச்சு, இவரை பார்த்தியா இவருக்கு பாரு எவ்வளோ லைஃப் ஈஸியாக இருக்குது, நல்ல ஒய்ஃபு, நல்ல ஃபேமிலி, நல்ல காசு, நல்ல வேலை, நம்மளும் இருக்கோமே அப்படின்ற எண்ணம் வரும். அப்படி எண்ணம் வந்தால் கூட பரவாயில்ல, இவனுக்கெல்லாம் இது கிடச்சிடுச்சு அப்படின்ற எண்ணமும் சில நேரத்தில் வரும். இது எல்லாருக்குமே வருங்க. ஆனால் அந்த குரலுக்கு நம்ம சிவசாய்ச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதை சொல்கிறது உண்மைன்னு நம்ம நம்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு தான் பெரிய பிரச்சனை வரும். அந்த மாதிரியான குரல்கள் உங்கள் மனசுக்குள்ளேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்காக நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். ஆனால் அந்த குரலுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பேச போறோம். இதனுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, மத்தவங்க பெட்டரா இருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது நம்ம ஒண்ணுமே இல்லை அப்படின்ற எண்ணமும் நமக்கு பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கும். எப்பவுமே நம்ம ஒர்த் இல்லாத ஒரு மனுஷன் மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். மத்தவங்களுக்கு புகழ் கிடைச்சிருச்சு அதனால எனக்கு புகழ் கிடைக்கலையே, அதனால நான் ஒண்ணு இல்லை அப்படின்னு யோசிக்கலாம். மத்தவங்களுக்கு பணம் கிடைச்சிருச்சு எங்கிட்ட புகழ் மட்டும்தானே இருக்கு அப்படின்றதுனால நான் ஃபீல் பண்ணலாம். மத்தவங்களுக்கு பணமும் புகழும் கிடைச்சிருச்சு அது என்கிட்ட இல்லையே அப்படின்றதுக்காக நான் ஃபீல் பண்ணலாம். இப்படிலாம் நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது என்கிட்ட என்ன இருக்குன்றத பத்தி நான் சந்தோஷப்படவே இல்லை. மத்தவங்கிட்ட என்ன இருக்குன்றதை பத்தி மட்டும்தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி யோசிக்கிறதுனால என்ன ஆகும், நான் என்னையே தரம் தாழ்த்திக்கிட்டே இருப்பேன். ஸோ நான் நல்லது இல்லை, நான் வேஸ்ட் அப்படின்ற எண்ணங்கள் வளர வளர இந்த பொறாமையும் வளரும். நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு தேவையான விஷயத்தை நம்ம அடையவே முடியாமையும் போயிடும். இதனுடைய ரெண்டாவது பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா, ஒருத்தருக்கு என்னென்ன விஷயம்லாம் கிடைக்குதோ அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் லக்கு தான் அப்படின்னு நம்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பின்னாடி என்ன திறமை இருந்திருக்கும், அவர் என்ன வேலை செஞ்சிருப்பாரு, நம்ம அந்த இடத்துக்கு போனோம்னா நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி எதுவுமே நம்ம யோசிக்க மாட்டோம். நம்மளும் உட்காந்த இடத்துல உட்காந்துட்டு இருந்தா போதும், திடீர்னு மரத்திலேருந்து பழம் தானா வந்து மடியில விழுந்துரும் அப்படின்ற நம்பிக்கையிலேயே உட்காந்துகிட்டு இருப்போம். நம்ம அடுத்த அடியை எடுத்து வைக்கலன்னா நமக்கு அந்த பழம் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்றத நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஏன்னா நம்ம என்ன நினைச்சோம், அவங்களுக்கு அது லக்கில் தானே கிடைச்சது, அவங்களுக்கு லக்கில் கிடைக்கணும், எனக்கும் ஒரு நாள் லக்கில் கிடைக்கும்ல, நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம். மூணாவது, உங்களுக்குள்ள பொறாமை இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியலனாலும் உங்களை சுத்தி இருக்கிற நண்பர்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். பொறாமை இருக்கு அப்படின்றத தெரிஞ்ச உடனே நல்ல நண்பர்கள் உங்களை விட்டு விலகிடுவாங்க. உங்களை மாதிரியே பொறாமையை வெளியில காமிச்சுக்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் பின்னாடி வந்து தனியா பேச ஆரம்பிப்பாங்க. இப்படி பேசுறதுனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இந்த பிழையான நம்பிக்கையை கூட இருக்கவங்க எல்லாம் ஆமா போட்டு ஆமா ஆமான்னு சொல்லிட்டே இருந்தாங்கன்னா நமக்கு உலகமே இது ஆமான்னு சொல்ற மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். இந்த தவறான கூட்டத்துக்குள்ள நம்ம போய் மாட்டிப்போம். அதுக்கப்புறமா அதுல இருந்து நம்ம வெளியே வர முடியாது. ஏன்னா நீங்களா வெளில வரணும்னு நினைச்சாலும் எதையாவது ஒன்றுத்தை காமிச்சு உங்களை அதே இடத்துலயே உட்கார வச்சிருவாங்க அந்த கூட்டம். ஸோ இந்த கூட்டத்துக்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நாலாவது, இது ஒரு எண்ட்லெஸ் பிட்னு சொல்லுவாங்க, அதாவது முடிவே இல்லாத பாழங்கிணறு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உள்ள உழுந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கீழே போயிட்டே இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு பொறாமை வளருதோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையோட தரமும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், நீங்கள் வேலை செய்கிறதும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றமும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு 40 வயசு ஆகும், 50 வயசு ஆகும், 60 வயசு ஆகும். 60 வயசு ஆகும்போது திரும்பி பார்த்தோன்னா ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நீங்கள் கீழே வந்துகிட்டே இருந்திருப்பீங்க. இதுக்கு காரணம் என்ன நினச்சி பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் நம்மளை வஞ்சகம் பண்ணிடுச்சு, என்ன இந்த கடவுளுக்கு பிடிக்கல, போன ஜென்மத்தில் நான் நிறைய பாவம் பண்ணியிருக்கேன் போல இருக்கு, இவனுங்கெல்லாம் முன்னேறும்போது நான் முன்னேறலை, இந்த மாதிரியான எண்ணங்கள் மட்டும்தான் இருக்குமே தவிர சந்தோஷம் அப்படின்னு யோசிச்சு திரும்ப பார்க்கறதுக்கு எந்த விஷயமுமே இருக்காது. ஸோ இதெல்லாம் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டதுனால, இது நமக்குள்ளே இருக்கா அப்படின்றத நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல ரொம்ப ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாங்க. ஒருத்தருக்கு ஒரு விஷயம் கிடைக்கும் போது அது அவருடைய ஒர்க்குனால கிடைக்கல, லக்குனால கிடைச்சிருக்குன்னு என்னைக்கு உங்கள் மனசு சொல்லுதோ அன்னைக்கே பொறாமை அப்படின்றது எட்டி பார்க்குது அப்படின்றத உணர்த்துருங்க. அப்படி அந்த மனசு சொல்லும் போது ஆமான்னு கேட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொறாமையோடைய கையில் நீங்கள் அகப்பட்டுட்டீங்க அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, நீங்கள் மட்டும் ரொம்ப நாளாக அன்லக்கியாகவே இருக்க மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பவும் உங்களுக்கு உள்ள ஒரு பொறாமன்ற விஷயம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, ரொம்ப நாளாக உங்களுக்கு லக்கே இல்லாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கலாம். ஒன்று, நீங்கள் எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்காக நீங்கள் பயணத்தை மேற்கொள்ளாமல் இருந்திருப்பீங்க, அதற்கு தேவையான விஷயத்தை கற்றுக்காமல் இருந்திருப்பீங்க. இல்லை, சில விஷயங்கள் சீக்கிரமாக கிடைச்சிரும், சில விஷயங்கள் லேட்டாக தான் கிடைக்கும். லேட்டாக கிடைக்கிற விஷயத்துக்கு ஆசைப்பட்டுட்டு அது சீக்கிரமாக கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா அது நடக்காத விஷயம். ஸோ நம்ம கோலுக்கு எவ்வளோ நேரம் தேவைப்படுது அப்படின்றத நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டாதான் இதுக்கு போய் சேர்
சேர்றதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்றதுக்கான பொறுமை உங்களுக்குள்ள வந்து சேரும். அப்பதான் நீங்க அந்த இடத்தை அடைய முடியும். இல்லைன்னா திருப்பியும் பொறாமை வந்து எல்லா விஷயத்தையும் கெடுத்து விட்டுரும். மூணாவது, இது ரொம்ப சிம்பிளா நீங்க கண்டுபிடிக்கலாம். யாராவது சந்தோஷமா இருந்தாங்கன்னா அதை பார்த்த உடனே நீங்க அப்செட் ஆகுறீங்கன்னு வச்சுப்போமே, அப்போ உங்களுக்குள்ள பொறாமை அப்படின்றது ரொம்ப அதிகமா எட்டி பார்த்துருச்சுன்னு அர்த்தம். இந்த அளவுக்கு பொறாமை அதிகமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வாழ்க்கையில இருக்க சந்தோஷங்களை நீங்க பார்க்கவே மாட்டீங்க. யார் யாரெல்லாம் சந்தோஷம் அடைகிறாங்கன்னு பார்த்துட்டு அவங்க மேல எல்லாம் நீங்க பொறாமப்படுறதுனால அவங்க சந்தோஷத்தை எப்படி கெடுக்கலான்ற அளவுக்கு உங்க மனசு யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஆனா நம்ம எப்படி சந்தோஷமா இருக்கணும்ன்றத கம்ப்ளீட்டா மறந்துடும். சரி, ரொம்ப நேரமா நம்ம வந்து பிரச்சனையையும் அதை எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்றது மட்டுமே பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. இப்ப மூணே மூணு கியூர் சொல்றேன் இந்த ஜெலசியில இருந்து வெளில வர்றதுக்கு. ஒண்ணு, யார் ஜெயிச்சாலும் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும் அப்படின்றத நம்புங்க. அப்படி லக் தான் அவங்களை ஜெயிக்க வச்சதுன்னா ரொம்ப நாள் அந்த வெற்றி அவங்க கூட இருக்காதுங்க. ரொம்ப நாள் ஒருத்தர் கூட வெற்றி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு லக் மட்டுமே காரணம் கிடையாது, அதற்கு பின்னாடி எவ்வளவோ ஹார்ட் ஒர்க் இருக்கு. அந்த ஹார்ட் ஒர்க் இருக்கு அப்படின்றத நீங்க நம்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்ததா உங்களுக்குள்ளேயே ஒரு புது எனர்ஜி பிறக்கும். ஓ அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்குன்னா அந்த காரணத்தை நான் கண்டுபிடிக்கணும். அந்த காரணத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா அந்த விஷயத்தை என்னாலே ரெப்ளிகேட் பண்ண முடியும். இன்னைக்கு அவன் ஒரு நாள்ல பண்றான்னா நான் நாலு நாள்ல செய்வேன், ஆனா அந்த இடத்துக்கு நான் கண்டிப்பா வந்து நிப்பேன் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்குள்ள வரும். அப்படி நம்பிக்கை வந்துருச்சுன்னா அதுக்காக நீங்க ஓட ஆரம்பிச்சிருவீங்க. ஓட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இந்த பொறாம மனசுல நிக்கவே நிக்காது. ஏன்னா அடுத்தது எந்த வேலையை செய்யணும்னு ஒரு மனுஷன் யோசிக்க ஆரம்பிச்சுன்னா அவங்களுக்குள்ள பொறாம இருக்காது. கடைசியா, எப்பெல்லாம் பொறாம வருதோ அப்பெல்லாம் ஒரே ஒரு கேள்வியை கேட்டுக்கோங்க, நிஜமாவே அவன் நிலைமையில தான் நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னா அப்படின்ற ஒரு கேள்வியை கேளுங்க. ஏன்னா ஒருத்தருக்கு நிறைய பணம் நிறைய புகழ் இருக்கு அப்படின்னா அவர்கிட்ட நேரம் ரொம்ப கம்மியா இருக்கும், அவர் ஃபேமிலி கூட அவர் டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப கம்மியா இருக்கும், அவருடைய நண்பர்களோட அவர் ஸ்பெண்ட் பண்ற டைம் ரொம்ப கம்மியா இருக்கும், தூங்குற நேரம் ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா அந்த எனர்ஜி எல்லாம் அவர் கொடுத்தாதான் அவர் ஃபேமிலியும் இருக்க முடியும், லைம் லைட்லயும் இருக்க முடியும், அவ்வளவு பணத்தையும் அவர் சம்பாதிக்க முடியும். சோ இதெல்லாம் நான் துறக்கிறதுக்கு தயாரா அப்படின்னு கேட்டுக்கங்க. எல்லா விஷயத்தையும் நீங்க கெயின் பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த விஷயத்துக்கு நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை இழக்கணும் அப்படின்றத மனசுல வச்சுக்கோங்க. எந்த விஷயத்தை இழக்க போறோம், எந்த விஷயத்தை பெற போறோம் அப்படின்றதுல மட்டும்தான் வாழ்க்கையே இருக்குங்க. வாழ்க்கைன்றது ஒரு மியர் ட்ரேட் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். ட்ரேட் ஆஃப் அப்படின்னா எதை கொடுத்து எதை வாங்க போறீங்கன்ட்டு. சோ நீங்க எதை கொடுக்கணும் எதை வாங்கணும் அப்படின்றதுல தெளிவா இருந்துட்டீங்கன்னா வாழ்க்கையில இந்த பொறாமையும் உங்ககிட்ட வராது, துக்கமும் உங்ககிட்ட வராது, அப்படியே வந்தாலும் நிலைச்சு நிக்காது. நம்மளும் வாழ்க்கையில மோஸ்ட் ஆஃப் தி டேஸ் சந்தோஷமா இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கும் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. யாருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ கிரேட் டைம்.